பொதுவாக நம்ம மாச ராசி பலன்களுக்கு வந்து நிறையா வந்து ஒரு கான்ட்ரவர்சி இருந்துன்னு வருது. சில பேர் லக்னத்துலேருந்து பார்க்கணும், இல்லை ராசியிலேருந்து பார்க்கணும்னு. பொதுவாக கோச்சாரம் அப்படின்னாலே வந்து அடிப்படையாக பெரிய முன்னோர்கள் பராசராக இருந்தாலும் சரி, கோச்சாரத்தும் இந்த ஹோர சமைத்தான்வாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் வரப்போ மூணுத்துலேருந்தும் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. பட் ராசி புலன்கள் பெரும்பாலும் அவங்களும் சஜஸ்ட் பண்ணது வந்து சந்திரனை வச்சு தான் எல்லாமே சொல்லியிருக்காங்க. பட் கூடுதலாக வந்து லக்னத்துலேருந்தும் சூரியன்லேருந்தும் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி லக்னமும் ராசியும் வேறு வேறாக இருக்கிறப்போ சில நேரத்தில் வந்து லக்னத்துலேருந்து குரு சனி இதெல்லாம் வந்து சாதகமாக இருந்தால் அது வந்து நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ யாருக்கு ஒன்றா வருதோ அவங்க வந்து ஒரே ராசி, இப்போ ராசியும் லக்னமும் ஒன்றா இருக்கிறவங்க வந்து அந்த பலன்கள் கூடுதலாக நடக்கும். இல்லைன்னா லக்னமும் தனியாக இருக்கிறவங்க அதை பார்த்துக்கலாம். ஸோ ராசி லக்னம் தனியாக இருக்கிறவங்களுக்கு சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து சிம்ம லக்னம் ரிஷப ராசின்னு வச்சுங்கோ, அவங்க சிம்ம லக்ன சிம்ம ராசிக்கு உண்டான பலனையும் பார்த்துக்கலாம், ரிஷப ராசிக்கு உண்டான பலனையும் பார்த்துக்கலாம். ஸோ இதனுடைய கூட்டாக அவங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதையெல்லாம் மீறி உங்களுடைய சொந்த ஜாதகம், உங்களுடைய பிறந்த நேரம் தேதி பார்த்து அந்த ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கிற தசாபக்திகள் இதை வைத்து தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய விஷயத்தை கோடிட்டு காட்ட முடியும். ஜாதகம் வந்து ஒரு நம்பிக்கையான விஷயம், இதை வந்து நம்ம வந்து உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்ட ஒரு வழிகாட்ட முடியும். மீதி எல்லா விஷயங்களும் அவரவர்கள் அவங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து அதை எடுத்துக்கிறது நல்லது. இதை விட நம்மளுக்கு மிகப்பெரிய விஷயம், மனிதன் வந்து அவங்களுடைய சொந்த முயற்சியிலையும் தெய்வத்து மேலையும் நம்பிக்கை வச்சா எல்லா விஷயத்தையும், இந்த ஜாதகம் பார்க்குற விஷயம், கோச்சாரம் பார்க்குற விஷயத்தையும் அவங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்திக்கலாம். ஸோ ராசி பலனை பார்க்குறப்போ இதை ஒரு முழுமையாக இல்லாமல் இதுலேருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழியை நம்ம தெரிஞ்சிக்க முடியுமான்னு ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறது மட்டும்தான் நம்ம இருக்கணுமே தவிர, இதை வச்சு வருத்தப்படுறதோ இதனால் வந்து ஒரு முடிவுக்கு வர்றதோ வந்து எல்லாரும் தவிர்க்கணுமன்றது நாங்கள் வேண்டும். தனுராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, போன மாதத்தினுடைய தொடர்ச்சி. அகைன் நம்ம வந்து ஒரு தனுராசி அப்படின்னு வந்தாலே எல்லாருக்கும் ஒரு மனசில் வந்து ராசி பலனை பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கும் இந்த ஜென்ம சனி என்ற உறுத்தல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது வந்து வரப்போகிற காலகட்டங்களில் குரு வந்து 11 இடத்துலேருந்து 12 வரதுனால என்ன ஆகுமோன்ற ஒரு அச்சமும் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஜோதிடத்தில் இருக்கிற உண்மைகளை வச்சு அணுக பார்த்தா, ஜென்ம தனுராசிக்கு ஏழு நாட்டு சனியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெரும்பாலும் ஏழு நாட்டு சனி இதெல்லாம் மொத்தமாக சேர்த்தோம்னா ஒரு 45 சனியை வந்து நம்மளுக்கு சாதகமாக இல்லாத மாதிரியே கோச்சாரம் கட்டும். உண்மையான விஷயங்கள் அது இல்லை. ஏழு நாட்டு சனின்றது உங்களுடைய ஆளுமையும் திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். நிறைய விஷயங்களில் உங்களுடைய பொட்டென்ஷியல், நீங்கள் என்ன செய்ய முடியுன்றதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் சங்கடங்களை கொடுத்து சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும். ஸோ இந்த ஏழு நாட்டு சனியை பற்றி பெரும்பாலும் அவஸ்தப்படாமல், இந்த ஏழு நாட்டு சனி எப்பவுமே பார்த்தோம்னா இந்த ஏழு நாட்டு சனி நடக்கிறப்போ கேடு வரும் பின்னே மது கெட்டு விடும் முன்னேன்னுவாங்க. சோம்பல், கெட்ட பழக்கங்கள், சட்டத்தை மீறுதல், இந்த மூணும் பண்ணாதவங்களுக்கு எந்த சனியினுடைய பாதிப்பும் தெரியவே தெரியாது. முதல்ல வந்து சோம்பல், எந்த ஒரு விஷயத்தை பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் தேடுறது, அதை பண்ணாமல் இருக்கிறதுக்கு உண்டான வழியை தேடி உட்கார்ந்துருக்கிறது, அது ஒன்று. ரெண்டாவது வந்து வந்து கெட்ட பழக்கங்கள், அதாவது குடி மற்ற விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு, சட்டத்தை மீறுறவங்களுக்கு, இவங்க எல்லாருக்குமே கஷ்டம் எந்த காலகட்டத்திலையும் வந்து தானாக வந்து சேரும். எந்த சூழ்நிலையும் செயலில் மீறி ஒரு மனிதனுக்கு வந்து கஷ்டம் வருதுன்னா அதை பற்றி அது தெய்வத்தினுடைய விஷயமாக எடுத்துக்கிட்டு அதை போராடுறதுக்கு மனுஷனுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். அதனால் தனுராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ஒரு அருமையான பொருளாதார சூழ்நிலை ஏற்பட்டு கண்டிப்பாக எல்லா சொந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு முன்னேற்றமான மாதமாக கண்டிப்பாக இந்த செப்டம்பர் மாதம் அமையும். இதுக்கு தேவையான சூழ்நிலையும் கிரக சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறதுனால அவங்க நல்ல எதிர்பார்ப்பை இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். இது இல்லாமல் பார்த்தோம்னா வந்து வேலைக்கு போகிறவங்க, உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கும் சரி, ப்ரைவேட்லேயோ இல்லை கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதமும் வெற்றிகரமான ஒரு மாதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த மாதம் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் மந்த்தாக எல்லாருக்குமே எல்லாமே ஒரு சக்ஸஸ் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தனுராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். பெண்களுக்கு வந்து ரொம்ப மிக அருமையான ஒரு மாதமாகவும் எல்லா விதமான முன்னேற்றமும் சக்ஸஸும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களில் எல்லா தனுராசி பெண்களும் இருப்பார்கள். உற்றார் உறவினர் இவங்க விஷயத்தில் வந்து ஒரு அவங்களுக்கு இவ்வளோ நாள் இருந்த ஒரு ப்ரெஷர், அவங்க மேலே இருக்கிற ஒரு தாக்கம் நீங்கி ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய நிலைமையில் எல்லா தனுராசிக்காரங்களும் நிறைய பேருக்கு
ஃப்ரெண்ட்ஸு உங்களால் வந்து ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படக்கூடிய மாதமாகவும் நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த தனுராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாதம் இருக்கும். இது இல்லாமல் பார்த்தோம்னா வெளிநாட்டுக்கு போகணும், வெளியில் வெளிநாட்டுக்கு போய் சக்ஸஸ் ஆகணும், வெளிநாட்டுக்கு வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு, இல்லை விசா எதிர்பார்க்குறவங்களுக்கு, இல்லை பிஸ்னஸ்ஸோ கான்ட்ராக்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே மாதம் ஃபுல்லாகவே இந்த மாதம் எல்லா வாய்ப்புகளும் கிடச்சி வெற்றி அடையக்கூடிய மாதமாக எல்லா தனுராசிக்காரங்களுக்கும் இருக்கும். இது இல்லாமல் நம்ம பார்த்தோம்னா ஆரோக்கிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா தனுராசிக்காரங்களுக்கு எல்லாருமே ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டியது வந்து தன் உடல் ரீதியான அதாவது உணவு பழக்கங்கள் விஷயத்துலேயும் இஎன்டி ப்ராப்ளம் அதாவது பார்த்திங்கன்னா பல் அப்புறம் கண் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சில கோளாறுகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அது நல்ல பழக்கங்கனாலையும் நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு பயிற்சிகளாலையும் தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இப்படி இந்த ஒரு விஷயத்தில் இருக்கிறப்போ கிரக ரீதியாக எல்லாருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பெரும்பாலான தனுராசிக்காரங்களுக்கு வந்து நம்ம சனியை பற்றி முதலே சொல்லியிருக்கோம். அதனால் இந்த ஏழ்நாடு சனியை பற்றி தனுராசிக்காரங்க கவலைப்படாமல் இருந்தால் இந்த தனுராசிக்காரங்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அதை சாதிக்கக்கூடிய நிலைமையில் எல்லோரும் இருப்பாங்க. ரெண்டில் இருக்கிற செவ்வாய் கேத்துனால வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய பண வரவு இதெல்லாம் இருந்தாலும் ரெண்டில் இருக்கிற கேத்துவும் எட்டில் இருக்கிற ராகுனால் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஹர்டில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நிறைய விஷயத்தில் வந்து ஒரு தடுங்கல்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து எல்லா தனுராசிக்காரங்களுக்கும் இருந்துட்டு வரும். அதை மிகவும் ஜாகிரதையாக அணுகி அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்னால திட்டம் திட்டதுனால ஓவர் கம் பண்ணலாம். பதினொன்றில் குரு சனி, குரு வந்து பதினொன்றில் இருக்கிறது மிகவும் ஒரு விசேஷமான நேரம். கூடுதலாக பத்தில் இவ்வளோ நாள் சனி சுக்கரன் நீச்சம் மார்ந்து பதினொன்றில் ஆட்சி பண்ணுற இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகள் சில தனுராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய பண வரவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்களில் இருக்கும். புதன் வந்து பெரும்பாலும் வந்து பாக்யஸ்தானத்திலையும் அதுக்கப்புறம் பத்தாம் இடத்துல ஆட்சி உச்சம் பெறுறதுனால தனுராசிக்காரங்களுக்கு இது மிகவும் ஒரு வெற்றிகரமானவும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கூடிய எல்லா சூழ்நிலையும் இருக்குது. மூலா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையான ஒரு மாதமாக இருக்கும். இருந்தாலும் உடல் நல விஷயத்தில் மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்துறது தேவை. பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு முற்போக்கான ஒரு விஷயமும் எல்லா விதத்திலையும் வெற்றியும் லாபம் ஏற்படக்கூடிய மாதமாகவும் சந்தோஷமான ஒரு சூழ்நிலையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமண வாய்ப்புகள் அதிகமாக வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய விஷயத்தில் கவர்மெண்ட் இந்த மாதிரி சம்பவத்துலலாம் சக்ஸஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தனுராசிக்கு ஒரு சிறப்பான மாதம் செப்டம்பர் மாதம் நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா முதல்ல மாத பாதி நாள் வந்து சூரியன் வந்து பத்தாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறது, அப்புறம் பத்தாம் இடத்தில் இருக்கிறது, பாக்யஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கிறது. ஸோ மாதம் ஃபுல்லாக சூரியனும் வந்து ஒரு ஃபேவரபுளாக இருக்கிறது, அப்புறம் வந்து பத்தாம் இடத்துல புதன் ஆட்சி உச்சமாக இருக்கிற ஒரு காலகட்டம், பதினொன்றில் குரு சுக்கிரன், இந்த மாதிரி நிறைய கிரகங்களுடைய சேர்க்கை வந்து சாதகமாக இருக்கிறதுனால தனுராசிக்காரங்களுக்கு எல்லா விதமாகவும் வெற்றியாகவே இந்த காலகட்டங்கள் அமையும். இருந்தாலும் தனுராசிக்காரங்கள் தன் அருகாமையில் இருக்கிற ஒரு நல்ல சிவன் கோயிலுக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டுருந்தால் இந்த ரெண்டில் கேச்சு எட்டில் ராகு இருக்கிறதும் லக்னத்தில் சனி இருக்கிற ஒரு சிறு தடங்கல்களும் ஒரு நிலையற்ற தன்மையும் வந்து மீறி எல்லா விதமான நன்மையும் வந்து அவங்க ஏற்படுத்திக்கலாம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் கவனமாக வச்சுக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த ஸ்க்ரீனில் வர நம்பர்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது இருந்தால் மெசேஜ் பண்ணுறதோ கேட்டால் நாங்கள் பதில் கொடுக்குறோம். நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து எங்களுக்கு ப்ரிடிக்ஷன் கொடுக்க சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை ஸ்க்ரீன் பண்ணி பார்க்குறது எங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் எடுத்துக்கிட்டு ஒரு சுதந்திரம் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா கூட நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறோம். கவனமாக அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.